மலர்கள் வழியாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப்பை பயன்படுத்துவது பற்றி சிறிய குறிப்பு சொல்ல வேண்டுமென்று விழைகிறேன். அதாவது, இந்த யூடியூப் என்பது ஒரு மாறுபட்ட கோணத்தில் மலர் மருந்துகளை உங்களுக்கு மலர் தீர்வுகள் என்று சொல்லலாம், மலர்கள் வழியாக இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளை புரிந்து கொண்டு நம்மை நாமே மாற்றிக்கொள்ள தக்க வகையிலே இந்த தளம் அமைந்துள்ளது. அதாவது, இந்த தளத்தில் உள்ளே நுழைபவர்கள் ஒரு சின்ன தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் இந்த பிளேலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய, புதிதாக வருபவர்களும் சரி பழையவர்களும் சரி, பிளேலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மலர்களை பற்றிய இன்ட்ரொடக்ஷன், அதாவது அறிமுகம் இருக்கும். அந்த அறிமுகத்தில் நிறைய தகவல்கள் போட்டிருக்கோம், முதல்ல அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இம்பேஷன்ஸ்லேருந்து சுவிச்சஸ் நெட்வொர்க்கிலும் வரிசையாக நம்ம பதிவிட்டிருக்கிறோம். இன்றைய நிலையில் 19 ரெமடிகள், அதாவது வைல்டு ஓட்டுவர்க்கிலும் தனித்தனி பதிவாகவும் இன்னும் ஒரு 2-3 நாளில் மொத்தமாக வைல்டு ஓட்டுவர்க்கிலும் முழுமையான பதிவாகவும் வெளியிட இருக்கிறோம். இது ஏதோ மற்ற தளங்களைப் போல பார்த்துவிட்டு செல்லக்கூடிய தளங்களாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதாவது, இது வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமாக புரட்டி போடக்கூடிய ஒரு தீர்வு முறை மலர் மருந்துகள் என்பது. இது வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விதமாக நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள். ஆனால் மலர்கள் வழியாக நாம் பெற்ற உள்ளுணர்வு வழியாக இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். பேட்ச் என்ற பெருமகன் அளித்த அவனுடைய வழியாகவும் நான் பார்க்க விரும்பவில்லை. முழுவதுமாக மலர்கள் வழியாகவே இந்த பிரபஞ்சம் தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதி நிலையில் வழியாக மலர்களை பார்த்து, அந்த மலர்கள் வழியாக கீழே இருக்கும் மனிதனுடைய தன்மையை பார்த்து விளக்கி கொண்டு வருகிறோம். மலர் என்பது ஒரு வயா மீடியா தான், அதாவது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால் மூலப்பொருளான அந்த ஆதி நிலை, அந்த பூர்ண பொருளோடு இணைந்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதை உள்ளார்ந்து உள்ளே போவர்களுக்கு மட்டும்தான் புரியும். யாருக்கு புரியும் என்றால், தெளிவாக புரியும் என்றால், தங்களுடைய மூளையை அகற்றிவிட்டு, தங்களுடைய கட்டுமானத்தை அகற்றிவிட்டு, தன்னுடைய எல்லா முன் அனுபவத்தையும் அகற்றிவிட்டு பார்ப்பவர்களுக்கு மட்டுமே நம் இந்த தளத்துள்ள தகவல்கள் புரிய வரும். அதே போல் அந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெமடியாகவும் ஒரு கூழ்மானவர்களும் தனியான அறையில் உட்காந்து நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, மற்ற முறைகள் மாறி இது கிடையாது. இது வந்து உங்களை ஒவ்வொரு தரமும் நீங்கள் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமாக உங்களுடைய உங்களை மாற்றி அமைக்கும். அது ஒவ்வொரு தளத்திலும் உங்களை ஆழ்ந்து உங்கள் பிரபஞ்ச இயக்கத்தோடு ஒன்றச் செய்யும். மேலும் இந்த டோசேஜ் பற்றிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, அதுக்காக இந்த தகவல். இந்த மலர் மருந்துகளில் ஃபாரினில் பார்த்திங்கன்னா ஆல்கஹாலில் கலந்து கொடுக்க மாட்டாங்க, கிளிசரின் மட்டும் கொடுப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி ஃபாரினில் இருக்கிறவங்க, மேலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நேரடியாக தண்ணியில் கலந்து, அதாவது ஒரு டோசேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராப்பு, ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு 3 ட்ராப் போட்டு அது 2 தடவை 3 தடவை குடிக்கலாம். அது ஒன்று. நம்ம தமிழ்நாட்டில் இருப்பவங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதல்ல ஆல்கஹால கலந்துருக்கிறதுனால நீங்கள் நேராக டைல்யூஷனில் போகிறீங்கன்னா ஒரு அரை டம்ளரில் ஒரு 5 ட்ராப் போட்டு ஒரு 3 வேளை 4 வேளை சாப்பிட்லாம். இது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுமா பின்னாடி சாப்பிட்ணுமா இல்லை நைட்டு படுக்கும்போது சாப்பிட்ணுமா அவெல்லாம் கிடையாது. சிம்டம்ஸ் க்ரியேட் ஆச்சுனா, மைண்ட் சிம்டம்ஸ் க்ரியேட் ஆச்சுன்னா எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக 5-6 மருந்து வரைக்கும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கலாம், ஒன்றா கலந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த பிராண்டு தான் சிறந்ததுன்னெலாம் கிடையாது, இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு மலர் மருந்துகள் கிடைக்காத பொழுது அந்த மலரினுடைய காட்சியை பார்த்து அதனுடைய கவனத்தை வச்சுக்கலாம், இல்லாட்டி அதனுடைய பெயரை சொல்லி கவனம் வச்சுக்கலாம். அதனால் டோசேஜ் என்ற முறையில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க பயப்பட்டிங்கன்னா அதை அந்த குழந்தைங்களுக்கு அந்த டைல்யூஷனையோ இல்லாட்டி அந்த பில்ஸையோ தண்ணி ஒரு 10 பில்ஸு தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை உடம்புல தடை விடலாம். இது போன்ற விஷயங்கள் தான் இருக்குது. டோசேஜில் எந்த குழப்பமும் வேணாம், எந்த பிராண்டும் ஓகே. எல்லா அதாவது டைல்யூஷன் வந்தால் 5 ட்ராப்பு இல்லை 5 மருந்து போகிறீங்கன்னா 5 ட்ராப்பு போட்டுட்டு அதை ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு ஒரு 1 நாள் ஃபுல்லாக குடிக்கலாம். அதனால்
மலர் மருந்துகள் என்பது ஏதோ வந்து சயின்ஸு தியரி, நான் வந்து மிகப்பெரிய மலர் மருந்தில் சாதனை பண்ணுறதுலாம் எதுவும் கிடையாது. அது உங்களை மலர் மருந்துகளை அதிர்வலைகளை புரிந்து கொள்வதற்கு அந்த அதிர்வோடையோடு ஒன்றி இருக்கணும், அப்போ தான் புரிய வரும். இல்லாட்டி அதை ஒரு ஒரு அறிவாக மட்டுமே இருக்கும். அந்த அறிவை கொடுப்பதற்கு நாங்கள் இங்கே வரவே இல்லை. ஏன்னா அறிவு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, அறிவால் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த அறிவு இல்லாத பிரபஞ்சம் இயங்குவதே என்பது உள்ளுணர்வு மூலமாகவும் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லக்கூடிய மூலமாகவும் ஒரு ஒழுங்கோடு இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு அறிவு கொண்டு பார்த்தோன்னா அந்த பிரபஞ்சத்தை விளங்கி கொள்ள முடியாது. மலர்களை அறிவு கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அது அறிவாக மட்டுமே இருக்கும். மலர்களை உள்ளுணர்வு கொண்டு பார்க்க ஆரம்பித்தால் உங்களை உங்களுக்கு தரும். நன்றி.